ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா கோலா கருவாடு. ஸோ கொல்லி கருவாடுன்னு சொல்லுவாங்களே அந்த கருவாடு குழம்பு தான். இந்த குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்ட்டு பாட்டிகிட்ட கேட்டால் அவங்க வந்து இந்த பாட்டி இந்த சுட்டோவாக இருக்கும் இது பண்ணணும்னு சொன்னாங்கன்ட்டு நம்மளுக்கு அந்த வேலை ஆகாதுன்ட்டு பாட்டியை செய்ய சொல்லிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க அதை க்ளீன் பண்ணி அந்த மேலே அந்த தலையெல்லாம் பிச்சு அப்புறமா சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணிலெல்லாம் போட்டு கொஞ்சம் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது. அவங்களாம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணி அதில் எடுத்ததில் அந்த முள்ளு தனியாக வந்துடும், அந்த சதையும் அந்த மாதிரி தனியாக வந்துடும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்க ரெடி ஆகிட்டங்களா. குக்கர் வச்சுட்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம ஏன் குக்கரில் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கோலா கருவாடுங்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக குக்கரில் வச்சோம். நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வச்சு குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கருவாடுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்ட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மத்தியான சாப்பாட்டுக்கு வந்தோடனே உள்ளே பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ். என்னென்னு பார்த்தா கருவாட்டு குழம்பு வச்சுருக்காங்க. என் ஒய்ஃபும் எங்கள் பாட்டியும் சேர்ந்து சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. இந்த லைக்கும் ஷேரும் கமெண்ட் அழுத்தி விட்டுருங்க. அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.